அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள நவ கைலாய திருத்தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாருங்கள் மாணவர்களே. முதலாவதாக பாபநாசம், இருக்கக்கூடிய இறைவன் பெயர் ஸ்ரீ பாபவிநாசர் என்ற கைலாசநாதர், அம்மன் உலகாம்பிகை, சூரியனுடைய அம்சம் பொருந்திய கோயில், ராசி சிம்மராசி. இந்த தலத்தினுடைய சிறப்பு, இத்தலத்து இறைவனை வழிபட்டால் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோயில் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் என்பது ஐதீகம். பலன், கண்நோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிட்டும். இரண்டாவது சேரன் மகாதேவி, சுவாமி பெயர் ஸ்ரீ அம்மைநாதர், அம்பாள் ஆவுடை நாயக்கி, சந்திரன் ராசி கடகம். தலத்து இறைவனை வழிபட்டால் தஞ்சை அருகே உள்ள திங்களூர் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம். என்னுடைய பலன், என் கோயில் வழிபடுவதற்கு பலன், பயிர் விளைச்சல் அமோகமாகும், நல்ல ஆரோக்கியம் உடல் அழகு கிட்டும். மூன்றாவது கோடக்கநல்லூர், ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி, சிவகாமி அம்மையார், செவ்வாய் அம்சம் பொருந்திய கோயில். இத்தலத்து இறைவனை வழிபட்டால் சீர்காழி அருகே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் என்று கூறுகின்றனர். பலன், செவ்வாய் தோஷம் நீங்கும், திருமண தடைகள் நீங்கி நீங்கும், சகல நோய்களும் குணமாகும். நான்காவது குன்னத்தூர், கோத்த பரமேஸ்வரர், சிவகாமி அம்மாள், ராகுவின் அம்சம் பொருந்திய கோயில். இத்தலத்து இறைவனை வழிபட்டால் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் என்று கூறுகின்றனர். வயிற்றுக்கோளாறு, மனநோய், மூலநோய் நீங்கும், கல்வி தடை மற்றும் திருமண தடை நீங்கும் என்று கூறுகிறார்கள். ஐந்தாவது முறப்ப நாடு, சுவாமி ஸ்ரீ கைலாசநாதர், அம்பாள் ஸ்ரீ சிவகாமி. இத்தலத்து இறைவனை வழிபட்டால் ஆலங்குடி சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம். திருமண தடை நீங்கும், நல்ல குடும்பம் நல்ல ஆரோக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். ஆறாவது ஸ்ரீ வைகுண்டம், சுவாமி ஸ்ரீ கைலாசநாதர், அம்பாள் ஸ்ரீ சிவகாமி, சனீஸ்வரன் அம்சம் பொருந்திய கோயில். இறைவனை இந்த தலத்து இறைவனை வழிபட்டால் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம். சனிகிரகத்தால் ஏற்படும் வறுமை நோய் அவமானம் நீங்கும், தீர்க்க ஆயுசு கிட்டும். ஏழாவது தென்திருப்பேரை, சுவாமி ஸ்ரீ கைலாசநாதர், அழகிய பொன்னம்மை அம்பாள், புதன் அம்சம் பொருந்திய கோயில். இத்தலத்து இறைவனை வழிபட்டால் சிறுகாழி அருகே திருவன்காடு கோயில் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம். வாதம் பித்தம் நோய்கள் நீங்கும், வில்லி சூனியம் விலகும் மற்றும் சிவஞானம் கிட்டும். எட்டாவது ராஜபதி ஸ்ரீ கைலாசநாதர், சௌந்தரநாயகி பொன்னம்மாள் என்கின்ற சிவகாமி அம்பாள் பெயர். கேத்துவின் அம்சம் பொருந்தியது. இத்தலத்து இறைவனை வழிபட்டால் ஸ்ரீ காளகஸ்தி சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் என்பது ஐதீகம். சண்டை சச்சரவுகள் நீங்கும், விஷம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும், மரண பயம் நீங்கும். ஒன்பதாவது சேந்தமங்கலம், சுவாமி ஸ்ரீ கைலாசநாதர், அம்பாள் ஸ்ரீ சௌந்தர்ய நாயக்கி, சுக்கிரனின் அம்சம் பொருந்திய கோயில். தலத்து இறைவனை வழிபட்டால் சூரியனார் கோயில் அடுத்து கஞ்சனூர் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் என்று கூறுகின்றனர். சுக்கர தோஷம் நீங்கி தீமைகள் விலகும், நல்ல திருமணம் இல்லற வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். இந்த ஒன்பது கோயில்களும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சுற்றி அமைந்திருக்கிறது. நவ கைலாயங்கள் என பெயர் பெற்றிருக்கிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோயில்களை வாழ்வில் ஒரு மணி நேரம் சென்று தரிசிக்க வேண்டும். தரிசித்துவிட்டு நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய பதிவுகளை காணொளி காட்சியின் மூலமாகவோ கட்டுரை வாயிலாகவோ பதிவிடுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.